தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வகையில் முருகர்கள் திருக்கோயில்களை புனரமைப்பது, குறித்த காலத்தில் திருப்பணிகளை மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்துவதென்று இதுவரையில் இந்து சமய அறநிலையத்தில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல்வேறு சிறப்பான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன. பழனி முருகர் கோவிலில் 90 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திருப்பணிகள் நடந்து வருகின்றன. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 80 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திருப்பணிகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் அறுபடை வீடுகளில் மாத்திரம் சுமார் 238 பணிகள் 599.50 கோடி செலவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அறுபடை வீடு அல்லாத 10 திருக்கோயில்களில் முருகர் திருக்கோயில்களில் 173 பணிகள் 131.97 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மொத்தமாக 411 பணிகள் 731.47 கோடி ரூபாய் செலவில் முருகர்கள் திருக்கோயில் மாத்திரம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பயணத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற வகையில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுபவர்கள், குறிப்பாக 60 வயது கடந்தவர்களுக்கு இந்த பயணத்தினுடைய இந்த பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒரே பயணத்தில் பல்வேறு திருக்கோயில்களை தரிசிப்பதற்குண்டான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. உதாரணத்திற்கு நம்முடைய ஆடி மாதங்களில் அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் என்று, புரட்டாசி மாதங்களில் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம், அதேபோல் சீனாவில் உள்ள மானசேரவருக்கு புனித யாத்திரை செல்பவர்களுக்கு அரசினுடைய மானியம் உயர்த்தி வழங்கப்பட்டு ஆண்டுக்கு 500 பேர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் உள்ள முக்திநாத் திருக்கோயில்களுக்கு 500 நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு மானியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று காசி ராமேஸ்வரம் பயணத்திற்கு கடந்த ஆண்டு 200 நபர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஆன்மீக பயணத்தை நடத்தினோம். இந்த ஆண்டு 300 நபர்களுக்கு ஆன்மீக பயணத்தை வருகின்ற 31ஆம் தேதி முதல் கட்டமாக பயணத்தை துவக்க இருக்கின்றார்கள். அதையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே தொடங்கி வைக்க இருக்கின்றோம். இதுபோன்று எண்ணிலடங்கா நலத்திட்டங்களை கொண்டு வருகின்ற இந்த நல்ல வேளையில் இன்றைக்கு அறுபடை வீடு செல்வதற்காக ஆன்மீக பயணத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு 207 நபர்கள் ஆன்மீக பயணம் செல்கிறார்கள். இதில் 3 இரவு தங்குவதற்குண்டான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 3 இரவுகளிலும் இந்த மக்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு தேவைப்படுகின்ற உணவு, உறைவிடம், வேறு ஏதாவது தேவைப்பட்டால் மருத்துவ வசதி போன்றவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. செல்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. செல்பவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு துணிப்பையில் அவர்களுக்கு தேவையான போர்வை, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, எண்ணெய், அதேபோல் டவல், அதேபோல் படுக்கை விரிப்பு போன்றவைகளும் கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு மாத்திரம் 1000 நபர்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நபருக்கு
செலவாகின்ற தொகை 15,830 என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தனியாக செல்வதென்றால் இந்த 6 சுற்றுலாதலங்கள் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலாக ஆகும். அதே நேரத்தில் 6 திருக்கோயில்களுக்கும் ஒரே முறை செல்வது கடினமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பு தரிசனத்திற்கும் இந்த ஆன்மீக பயணம் உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட இதற்கு ஆகின்ற செலவை பார்த்தால் 1,58,30,000 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இது முழுவதுமாக திருக்கோயில் பணத்திலிருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை. அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆன்மீக பயணம் சிறப்புற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்திப்போம். நன்றி.